ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து செய்யக்கூடாதுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயம். ஸோ பயம் வந்து ஒரு பெரிய எதிரி அண்ட் பெரிய நண்பனும் கூட. ஸோ பயத்தினால நிறைய பேர் நம்ம படிக்காமல் இருக்கோம், நம்மளை சுற்றி எல்லோரும் படிச்சுட்ருக்காங்க. ஒரு பயம் வரும்போது தான் நம்ம அவங்கள பார்த்து படிப்போம். அதே நேரத்தில் நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம், எக்ஸாமுக்கு போகிறோம், ஆனால் அந்த பயம் இருக்குது. ஆனால் நம்மளை வந்து அந்த பரீட்சையில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண விடாது அந்த பயம். ஸோ அந்த மாதிரி பயம் நல்லதுக்கும் நமக்கு வேலை பார்க்கும், கெட்டதுக்கும் நமக்கு வேலை பார்க்கும். பட் நம்ம அதை வந்து நல்லதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே படிச்சுட்ருக்காங்க, ஃபைன், நம்ம நமக்கான பங்கை வந்து சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத எப்போதுமே உங்கள் நினப்பில் வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க அனாவசியமாக. ஸோ பயப்படுறனால எதுவுமே வந்து ஆக போகிறதில்ல. எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த பயத்துலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் பயம் வரும்னா, ஒன்று நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க போது, இல்லைனா நீங்கள் படித்ததை அங்கே ஒழுங்காக டெலிவர் பண்ண முடியுமா அதில் வந்து டவுட் வரும். அந்த டவுட் உங்களோட ப்ரிப்பரேஷன் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் கண்டிப்பாக வரும். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறந்து போகும், அதனால அவங்க பயந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த மறந்து போகுதுங்கிறது வந்து எல்லாருக்குமே இயற்கையான ஒரு விஷயம் தான். அதில் போட்டு ரொம்பவே குழப்பிக்காதீங்க, ஐயோ நான் இவ்வளோ படித்தும் நான் எல்லாம் மறக்கிறேனே அப்படின்ட்டு போட்டு அதிலே ப்ரெஷர் பண்ணாதீங்க. உங்களுக்கு மறந்தது போக மிச்சம் கொஞ்சம் இருக்கும்ல, அதுவும் மறந்து போயிடும் இந்த ப்ரெஷர்னால. ஸோ காமாக ரிலாக்ஸ்டாக இருங்க, கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நம்புங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா பேக் அடிக்கிறது. டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் குரூப் ஒன்க்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை குரூப் டூக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டே வச்சுக்கலாம். நீங்கள் அதை படிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ரொம்ப வேகமாக தான் இருக்கும். என்ன தான் நம்ம ஸ்கூலில் படித்த போர்ஷனே திருப்பி இங்கே படிக்கிறோம்னாலும் டச் விட்டுருக்கும்ல, வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்கும். ஏன்னா காலேஜ் நம்ம ஒரு பேட்டர்னில் வந்து இருந்திருப்போம். ஸோ அந்த டச் வந்து கண்டிப்பாக விட்டு போயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ஸ்கூல் படித்த போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும், ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும், படித்ததெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தோணும். அது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தோணுதுன்னு நினைக்காதீங்க. புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இதாக இருக்கும். மேபி ஒரு சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா பிரில்லியன்ட் இல்லை எக்ஸ்ட்ரா ஜீனியஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி தோணாமல் இருக்கலாம். மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதை நினச்சி பயப்படாமல் இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல், படிக்கிறதுக்கான மெட்டீரியல், அதாவது இங்கே வந்து புக்ஸ், அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு கஞ்சத்தனை பார்க்காதீங்க. இப்போ இன்டர்நெட்லேருந்து பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதை பார்த்தே நான் படிச்சுப்பேன் அப்படின்ட்டு வந்து நினைக்காதீங்க. ஓகே, புக்ஸ் எல்லாமே வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணிருக்குங்க. கிடைக்காத பட்சத்தில் ஒன்று ரெண்டு புக்ஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு புக் வந்து ஒரு பிடிஎஃபாக படிச்சுக்கலாம். எல்லாமே வந்து மொபைலில் சோர்ஸ் இருக்குது, நான் அதை பார்த்தே படிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்மளால் அப்படி வந்து போகவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் அதிகமாக எடுக்கிறது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, அது வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த எல்லா விஷயங்களும் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மேக்ஸிமம் நான் நினச்ச எல்லா விஷயமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கும் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்னது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு, அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு.